இப்போ நம்ம மெட்டீரியல் வந்து ஐக்ளோலாம் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ ரிமைனிங் இருக்கிற ரப்பர் பீஸ்க்கெலாம் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ ரப்பர் பீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே இதெல்லாம் வந்து ரப்பர் டைப் மேட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம புது மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி அசைன் நியூ மெட்டீரியல், இதில் போய்ட்டு மெட்டீரியல் மெட்டீரியல் எக்ஸ் பாஸ், ஓகே க்ரியேட் பண்ணிட்டு. ஸோ இதில் வந்து ரப்பர் மேட், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரப்பர் மேட் அப்ளை பண்ணோம், பட் அந்த ரப்பர் மேட் வந்து பாதி மெட்டாலிக்கு டைப்லேயும் வந்து மீதி வந்து ரப்பர் டைப்லேயும் இருந்துச்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் டைப். இப்போ பார்த்திங்கன்னா க்ரியேட் 01 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 02 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ப்யூர் ரப்பர் மேட், இதில் போய்ட்டு ரீப்ளேஸ்னு கொடுத்தோம்னா டோட்டல் ரப்பர் மேட் இதுக்கே வந்துடும். ஸோ இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு தென் இங்கே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் ரப்பர் மேட் 2. ஓகே ஓகே. ஸோ ரப்பர் மேட்டு அங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இது வந்து நான் ரப்பர் டைப் மேட்டில் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே ஓகே, க்ரோம் மேட் அப்ளை பண்ணால் என்ன நல்லாயிருக்கும், அதனால் என்ன பண்ணுறேன் அதுக்கு க்ரோம் மேட் அப்ளை பண்ணலாம். ரைட் கிளிக் நியூ மெட்டீரியல், மெட்டீரியலில் போய்ட்டு மெட்டீரியல் எக்ஸ்பாஸ் மெட்டீரியல் க்ரோம் மேட், இதில் போய்ட்டு நியூ மெட்டீரியல் க்ரோம் ரீப்ளேஸ். பார்த்திங்கன்னா இதெல்லாமே க்ரோம் மேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் அப்பேராக கொடுத்தோம்னா அந்த குரூப் செலக்ட் ஆயிடும், எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் க்ரோம் மேட். அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள், அப்பேராக கொடுத்துட்டு ஜி கீ, இதுக்கு அப்பேராக கொடுத்துட்டு ஜி கீ, ஓகே ஜி கீ. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இதெல்லாம் ஒன்று ஒன்றும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்பேராக கொடுத்தோம்னா இந்த குரூப் செலக்ட் ஆகிடும், தென் ஜி கீ. ஸோ இப்போ இதை மட்டும் ரெண்டர் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இதை மட்டும் ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ போய்ட்டு ரெண்டர், இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ரோம் மேட் வந்து பர்ஃபெக்டாக அப்ளை ஆயிருக்கு. அதே மாதிரி இது ரப்பர் மேட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது போய்ட்டு ஜஸ்ட் ரெண்டர் ரெண்டராக இருக்குது, பட் இது வந்து லைட்டிங் வந்து ஃபுல்லாக இல்லாதனால தெரியல நம்மளுக்கு. ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ லைட் இருக்கிற இடத்துல வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு ஒரு ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகே, லைட் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் லைட்டோட செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டில் போய்ட்டு டைரக்ஷன் லைட்டில் 1 சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆங்கிளில் செலக்ட் பண்ணிட்டு இதுவும் வந்து 1 சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது லைட் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, க்ரியேட் ஸ்பாட் லைட். ஸோ இங்கே போட்டு பேனலில் லுக் த்ரோ செலக்டட்னு கொடுத்தோம்னா இப்போ ஸ்பாட் லைட் வந்து தெரியும். என்ன பண்ணுறேன், ஸ்பாட் லைட்டை ஜஸ்ட் இப்படி ஜூம் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அதோட லைட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கேன், 2 கொடுத்துட்டு தென் பெர்ஸ்பெக்டிவ் கேமரா. இப்போ போயிட்டு அந்த ரப்பர் மேட் வந்து ரெண்டர் பண்ணலாம். இப்போ ஓவராலாக என்ன இருக்கும் அப்படின்னா லைட் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரப்பர் ஃபினிஷிங் வந்து இங்கே கரெக்டாக தெரியுது. ஓகே, ஸோ இது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கெல்லாம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ரப்பர் ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் இது, அதனால் இதை ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல் ரப்பர் மேட். அதே மாதிரி இங்கே ஒரு ரப்பர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஜி கீ, ஓகே ரப்பர் ஃபினிஷிங், ரைட். ஸோ மிஸ் ஆன எலிமெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த எலிமெண்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேரியேஷன் காமிக்கணும். ஸோ அது எப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.